கிறிஸ்துவுக்குள் பிரியமான நேர்களே இன்று நாம் தானியல் பத்தாம் அதிகாரத்தை சிந்திக்கப் போகிறோம் இந்த கடைசி மூன்று அதிகாரங்களும் ஒரே தரிசனமாக கையாளப்பட வேண்டும் இது இஸ்ரேல் தேசத்தை குறித்தது தானியலின் காலத்தை தொடர்ந்து வரப்போகிற சில சம்பவங்களை குறித்தும் இன்னமும் வருங்காலத்திலே நடைபெறப்போகிற போகிற சம்பவங்களை குறித்தும் தேவன் தானியலுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த பகுதியிலே சரத்திரத்திலே காணப்படுகிற சின்ன கொம்பாகிய அந்தியோகஸ் எப்பிபேனஸை குறித்தும் கடைசி நாட்களிலே வரப்போகிற அந்தி கிறிஸ்துவை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது சில வேத பண்டிதர்கள் தானியல் கண்ட தரிசனங்களிலேயே இதுதான் மிக மகத்துவமான தரிசனம் என்று கூறுகிறார்கள் மற்ற அதிகாரங்களைக் காட்டிலும் மிக வித்தியாசமான பல காரியங்களை இங்கே நாம் பார்க்கலாம் இந்த கடைசி தரிசனத்தில் சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டதின் வழிமுறையும் வித்தியாசமானதாக இருக்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க காரியம் கடந்த தரிசனங்களிலே சேர்த்து கொள்ளக்கூடிய பல சிறிய குறிப்புகள் இங்கே காணப்படுகின்றன இவை எல்லாமே தானியலுக்கு கொடுக்கப்பட்ட காலகட்டத்திலே தீர்க்க தரிசனங்களாக இருந்தாலும் இவைகளிலே பெரும்பாலானவை நிறைவேறிவிட்டன அவை இப்பொழுது இருக்கிறது மேலும் இன்னும் அநேக காரியங்கள் நிறைவேற வேண்டியவைகளும் இருக்கின்றன அதாவது கடைசி காலத்திலே நிகழப்போகும் சம்பவங்கள் இவைகளெல்லாம் நிறைவேறியிருக்கின்றன இவைகளெல்லாம் இன்னமும் நிறைவேறப் போகின்றன என்பவர்களுக்கு இடையிலே அதை பிரிக்கும் கோடு தெளிவானதாக இல்லை ஏற்கனவே நாம் பார்த்த தரிசனங்களிலே சமீபத்திலே நிறைவேறப் போகிற காரியங்களை குறித்தும் நீண்ட காலங்களுக்கு பின்னர் நிறைவேறப் போகிற காரியங்களை குறித்தும் இணையாக சொல்லப்பட்டிருந்தன சமீபத்திலே நிறைவேற வேண்டியவைகளே பின்னான காலங்களிலே நிறைவேறப் போகிறவைகளுக்கு திறவுகோலாயிருக்கிறது அல்லது புரிந்து கொள்ள உதவி செய்கிறது என்று கூறலாம் உதாரணமாக சரித்திரத்தில் நாம் பார்க்கிற அந்தியோகஸ் எப்பிபேகனஸனுடைய செயல் எதிர்காலத்தில் கிறிஸ்து செய்ய போகும் காரியங்களுக்கு நிழலாட்டமாய் இருக்கிறது இந்த மூன்று அதிகாரங்களையும் புரிந்து கொள்வதற்கான அடிப்படையை தூதன் தானியலுக்கு கொடுக்கிறான் தானியல் பத்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை பாருங்கள் தானியல் பத்தாம் அதிகாரம் பதினான்காம் அவசனம் இப்போதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன் இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்றான் வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் இது நிறைவேற இன்னும் வெகு காலம் ஆகும் மட்டுமல்ல இது தானியலின் ஜனங்களாகிய இஸ்ரேல் ஜனங்களை குறித்த தரிசனம் மிக வினோதமான ஒரு பகுதிக்குள்ளே இப்பொழுது நாம் கடந்து வருகிறோம் ஆவிக்குரிய உலகத்தை மூடிக்கொண்டிருந்த கொண்டிருந்த மறைவு சற்று விலக்கப்படுகிறது காணாத உலகத்தை நாம் சிறிதளவு பார்க்கிறோம் தானியல் கண்ட இந்த தரிசனத்தின் விளைவாக தானியலுடைய வாழ்க்கையிலே அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்த ஆவிக்குரிய உலகத்திற்குள்ளே நுழையும் பொழுது அந்த விசுவாசிக்கு நல்ல தூதர்களை குறித்தும் விழுந்து போன தூதர்களை குறித்ததுமான காரியங்கள் காட்டப்படுகின்றன சாத்தானின் ராஜ்யத்தை குறித்த சில காரியங்களை நாம் பார்ப்போம் அது நம்மை குறித்ததுமாயும் இருக்கிறது பல மனிதர்கள் கொஞ்சம் உண்மையை எடுத்துக்கொண்டு மிக அதிகமான கட்டுக்கதைகளை அதோடு விடுகிறார்கள் நாம் வேதம் சொல்லும் காரியங்களை குறித்து மட்டும் சிந்திக்கப் போகிறோம் தேவதூதர்கள் சுய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாகவே படைக்கப்பட்டிருந்தார்கள் எனவேதான் தேவனுக்கு விரோதமான கலகத்திலேயும் பல தூதர்கள் சாத்தானை பின்பற்றினார்கள் இப்படி சாத்தானை பின் சென்ற தூதர்களை குறித்துத்தான் பிசாசுகள் என்று நாம் நற்செய்தி நூற்களிலே வாசிக்கிறோம் தேவதூதர்கள் வெவ்வேறு நிலைமைகளிலே பொறுப்புகளிலே வல்லமைகளிலே திறமைகளிலே அதிகாரங்களிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் குலோசியர் முதலாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரைக் கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது இது தேவனுடைய சிருஷ்டிப்பின் வித்தியாசமான காரியங்களை தெளிவாய் கூறுகிறது பரலோகத்தில் உள்ளவைகள் மட்டுமல்ல பூமியில் உள்ளவைகள் மட்டுமல்ல காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான பல காரியங்களை தேவன் சிருஷ்டித்திருக்கிறார் நாம் காண முடியாத பல தேவனுடைய சிருஷ்டிப்புகள் இருக்கிறது வல்லமையின் உலகத்திலே இன்னும் பல காரியங்கள் இருக்கிறது என்பதை இப்பொழுதுதான் கண்டறிகிறோம் அவைகளையும் முழுமையாக நாம் அறியவில்லை அவர் பல சிங்காசனங்களை படைத்திருக்கிறார் மிகாவேல் காபிரியேல் போன்ற பலர் அங்கே உண்டு கர்த்தத்துவங்கள் என்று சொல்லும் பொழுது கேரூபின்களையும் சேராபீன்களையும் குறிக்கிறது அதிகாரங்கள் என்று சொல்லும் பொழுது எவ்ரேயர் முதலாம் அதிகாரம் நான்காம் ஆசனத்தில் பார்ப்பது போல தூதர்களை குறிக்கிறது உயர்ந்த பொறுப்புகளிலிருந்த சில தூதர்கள் விழுந்து போய் சாத்தானை பின்பற்றினார்கள் துறைத்தனங்களை குறித்து வேறு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எபேசியர் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு சாத்தானும் தனது படைகளை வரிசைப்படுத்தி வைத்திருக்கிறான் ஒரு படை மற்றும் ஒரு படைக்கு எதிராக அணிவகுத்து ஆயத்தமாயிருப்பது போல இரண்டு பக்கங்களிலேயும் சேனை தலைவர்கள் உண்டு பிசாசனுடைய துறைத்தனங்கள் தேசங்களை குறித்து இருக்கின்றன அவனது வல்லமைகள் யுத்த வீரர்களைப் போல இருக்கிறார்கள் இந்த பிசாசுகள் மனிதர்களை பிடித்து கொள்ள தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் உலகத்திலே சாத்தான் சொல்லும் காரியங்களை நிறைவேற்றும் இருக்கின்றன ஏனென்றால் இங்கே அவன் பல குரங்கு சேஷ்டைகளை இருக்கிறான் மேலும் வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இருக்கின்றன இவைகள் உலகத்தில் உள்ள பல மதங்களுக்கு பொறுப்பாய் இருக்கின்றன நீங்கள் உணராவிட்டாலும் பிசாசின் இந்த கூட்டம் மிக பெரிய ஒரு இருக்கிறது மதங்களுக்கும் சாத்தானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று பலர் நினைக்கலாம் ஆனால் இவன் மதத்தை உற்சாகப்படுத்துகிறவனாயிருக்கிறான் கிறிஸ்துவை அல்ல கிறிஸ்தவ மதத்தை முக்கியத்துவப்படுத்துவான் நாம் வாழும் இந்த உலகத்திலே இந்த இரண்டு குழுக்களும் அலைந்து தெரிகின்றனர் மனித ஆத்மாக்களை கைப்பற்றுவதற்காக முடிவில்லா போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கின்றனர் தொடர்ந்து இந்த பகுதியை படிக்கும் பொழுது இன்னும் அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம் கவனியங்கள் தானியர் பத்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட மூன்றாம் வருஷத்திலே பெல்தேஷாத்ஸார் என்று பெயரிடப்பட்ட தானியலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான் கோரைஸ் ராஜாவின் மூன்றாம் ஆண்டாய் அது இருந்தது கிறிஸ்துவுக்கு முன் ஐநூற்று முப்பத்தி நான்காம் வருடம் அதாவது எழுபது வாரங்களை குறித்து தானியல் கண்ட தரிசனத்திற்கு நான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த காலகட்டத்திலே தானியல் வயது சென்றவராயிருக்கிறார் ஒருவேளை அரண்மனை பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருந்திருப்பார் பத்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே தானியலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே முன்பு போல் இல்லாமல் வித்தியாசமான ஒரு வகையிலே சத்தியம் அவருக்கு விளக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்திற்கு அடுத்ததுமாயிருக்கிறது இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இறுதியான நிறைவேறுதல் சமீபத்திலே அல்ல பல காலங்கள் சென்ற பின்னர் நடைபெறும் காரியமாயிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான் என்று சொல்லும் பொழுது இந்த தரிசனமானது தெள்ள தெளிவாக தானியலால் புரிந்து கொள்ள முடிந்தது என்றும் கூறலாம்